இப்போ மனுஷ மனது எப்போ இளைப்பாரும் யார் இளைப்பாறுதலோடு இருக்க முடியும்னா ஆண்டவர் முதல் முதலாக மனிதனுக்கு அறிமுகப்படுத்தினது ஓய்வு. ஓய்வுனா போர்வையை போத்திட்டு அப்படியே தூங்குறது இல்லை. அப்படி படுத்தாலும் தான் சிலருக்கு தூக்கம் வரலையே, அப்புறம் என்ன ஓய்வு? புரியுதா? ஓய்வுனா அது கிடையாது. ஓய்வுனா நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே என் அப்பா எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிற புரிதலுக்கு பேர் தான் ஓய்வாக இருக்கிறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேர் தான் ஓய்வாக இருக்கிறது. ஆனால் இப்போ மனுஷன் பாவம் செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து போட்டான், அப்புறம் ஓய்வு போயிடுச்சு. ஓய்வே போயிடுச்சு. இப்போ கிறிஸ்து இறங்கினார். அவர் இறங்கி சொன்னது என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வை தருகிறேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஆமென். அவர் என்ன பேசினார் பாருங்க, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டை நீ இழந்துட்டப்பா, இப்போ அதை கொடுக்கறதுக்காக தானா வந்திருக்கிறேன். கம் டு மீ, என்கிட்ட வா, என்னிடத்தில் வா. மதத்தின் இடத்தில் இல்லை, கட்டளைகளிடம் அல்ல, என்னிடமா வா. ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், ஐ வில் கிவ் யூ ஈஸி அண்ட் லைட் லைஃப் ஸ்டைல். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாறுதல் தான் டே ஒன்ல கொடுத்தாரு, ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அதை மிஸ் பண்ணிட்டான். இப்போ மீண்டும் எது ப்ராமிஸ் பண்ணுறாரு? ரெஸ்ட்டை தான் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதை புரிய வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது பாருங்கள் இயேசுக்கு. அதனால தான் பாருங்கள், ஆறு நாளும் ஒரு அற்புதமும் செய்ய மாட்டேங்கார். அற்புதமே என்னைக்கு பண்ணுறாரு? சனிக்கிழமை தான் பண்ணுறாரு. ஏன்? அன்னைக்கு தான் என்னது ஓய்வு நாள். இவங்களுக்கு பூரா டென்ஷன் ஆகிறான். ஏன்யா மற்ற நாள்லாம் செய்யக்கூடாதா? அன்னைக்கு தான் செய்யணுமா? ஆஹா, மற்ற நாள்லாம் நீ வேலை செய்கிற, என்னைக்கு நீ ஓய்ந்திருக்க? சனிக்கிழமை தான் ஓய்ஞ்சிருக்க. நீ எப்போ ஓய்வாக இருக்கிறையோ அப்பொழுது நான் கிரியை செய்ய முடியும். உங்களுடைய ஓய்வு கடவுள் அற்புதமாக வேலை செய்கிற இடமாக இருக்கிறது. ஆமென். ரெஸ்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ், ரெஸ்ட் இன் ஹிஸ் ஃபினிஷ்ட் ஒர்க். இதுதான் காஸ்பல். எல்லாம் சொல்லுங்கள், இளைப்பாறுதலே சுவிசேஷமாக இருக்கிறது. அப்போ மனுஷன் மனது எப்போ இளைப்பாரும்? எப்போ இளைப்பாரும்? யார் இளைப்பாறுதலோடு இருக்க முடியும்னா, முடிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தியை கேட்க 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 உள்ளத்துக்குள்ளே என்ன வரும்? இளைப்பாறுதல் வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், முடித்தார்.